புதுக்கோட்டை பழாக்களுக்கு ருசி அதிகம் பழா விவசாயி பெருமிதம் முக்கணிகளில் முக்கிய இடம் பிடித்துள்ள பலா பழத்தின் சுவைக்கு மயங்காத மனிதர்களே இல்லை ஏன் யானைகள் குரங்குகள் அணில்கள் ஆகியவற்றிற்கும் இது மிகவும் பிடித்த உணவாக இருக்கிறது இதன் சுவையும் வாசமும் அனைவரையும் விரும்பி உண்ண வைக்கிறது மரங்களில் காய்க்கும் இந்த பெரிய பழங்கள் முறையாக ஒரு சில இடங்களில்தான் விவசாயம் செய்யப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அதிக அளவில் பலாப்பழ சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு இருநூறு ஏக்கருக்கு மேலாக பலாப்பழ மரங்கள் வைக்கப்பட்டு பலா சாகுபடி நடைபெற்று வருகிறது பன்ருட்டிக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை வடகாடு கிராமத்தில் தான் அதிக அளவில் பலாப்பழ சாகுபடி நடைபெற்று வருகிறது இது குறித்து இந்த பகுதி விவசாயி பாலகிருஷ்ணனிடம் பேசலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலாங்குடி தொகுதி வடகாடு கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கறோம் விவசாயி என் பேர் வந்து பாலகிருஷ்ணன் நாங்கள் வந்து பரம்பரையாக பலாப்பாள தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு மூணு ஏக்கர் பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் ஒரு மாதம் இன்கம் வந்து ஒரு இருபதாயிரரூபாலேருந்து முப்பதாயிரரூபான்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா மாதக்கு ஒரு ரெண்டு ட்ரிப்பு தண்ணி அரைச்சா போதும் அதிக செலவு கிடையாது பிஞ்சு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் செலவு பண்ணணும் மற்றபடி நான் ரெண்டு வெரைட்டி வச்சுக்கிறேன் பாலூர் ஒன்றும் பாலூர் ரெண்டு இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நான் மும்பைக்கு ஏற்றுறோம் மதுரை தூத்துக்குடி வேலூர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு நான் எக்ஸ்ப்ளோர் இருக்கேன் இங்கேருந்து இப்போ இதில் வந்து வாழையில் வந்து ஊடு பண்ணலான்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணுன்னா ப்ளம் அது கொஞ்சம் பட்டுறோம் இந்த பிஞ்சு வரும்போது மட்டும் கொஞ்சம் மருந்து பூச்சிகள் கொஞ்சம் கூட இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டால் மற்றபடி இந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து மற்ற ஏரியாவோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கள் பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மருந்து தெளிக்கிறது எல்லாமே இயற்கையில் தான் அடிக்கிறோம் அதனால் வேறு எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த பழம்னு பெயர் பெற்ற மரம் இந்த மரம் இது சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அதிகமாக காய்க்கக்கூடிய தன்மை உள்ளது மேக்ஸிமம் ஒரு மரத்துக்கு ஒரு முப்பது பழம் காய்க்குது இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது அதிகமான உற்பத்தி பண்ணுற ஏரியா எங்கள் ஏரியா இது வந்து பலா பழம் எக்கச்சக்கமாக இடம் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது ட்ரான்ஸ்போர்ட் பிரச்சனை கூட வருது அதனால தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணேன்னா எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இன்னும் உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணுவோம் நாங்கள் வருவாயங்கள் கூட கிடைக்கும்